நீங்கள் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயராக வரலான்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்கள் பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபராக வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் இதெல்லாம் இது உங்கள் ஆசைங்க, உங்கள் குழந்தையினுடைய கனவுகள் ஆசைகள் வேறையாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. ஃபஸ்ட் அவங்களுக்கு கேளுங்க, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ற, உனக்கு வேறு என்னெல்லாம் செய்ய பிடிக்குதுன்னு கேளுங்க. இப்போது உங்கள் அளவுக்கு மெச்சூரிட்டியை ஒரு 10 வயசு குழந்தைக்கு போய் எதிர்பார்த்தே அது எப்படிங்க இருக்கும்? அந்த குழந்தைக்கேற்ற வளர்ச்சி தான் இருக்கும், அந்த குழந்தைக்கேற்ற அறிவு முதிர்ச்சி தான் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ வயதுக்கேற்ற மாதிரி ஒரு பொறுப்பை எதிர்பாருங்க, மெச்சூரிட்டி எதிர்பாருங்க, டெஃபினட்டாக அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைக்கு அடி விழுகிறது எப்படி விழுகுன்னு பார்த்தீங்கன்னா, பல பெற்றோர்கள் பண்ணுறது, நான் அப்போவே சொல்ல நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் நடக்குன்னு நான் சொன்னேன், நீ கேட்கல, சரி இப்படி பண்ணாதீங்க. எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அட்வைஸ் பண்ணும்போது மனசில் இருக்கும், ஆனால் குழந்தைகள் உலகத்தில் அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் போது சில விஷயங்களை மறந்துடுவாங்க, சில நேரங்களில் ஒரே தவறு திரும்ப திரும்ப நடக்கலாம்.